இன்றைக்கி வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனும் எக்ஸசைஸ் 2.1 முடிச்சிட்டோம் செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸில். ஸோ இப்போ வந்து 2.2ல் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரெட்டிக் பாலினாமியல்ஸ் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீரோஸ்னால் என்னென்னு நேற்று பார்த்தோம். நம்ம என்னென்னா ஒரு பாலினாமியலை வந்து ஃபுல்லாக பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த பாலினாமியலை வந்து ஜீரோ பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணோம்னா அந்த பாலினாமியல் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ அதே சேம் வே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குவாட்ரெட்டிக் பாலினாமியல் அப்படின்னா ரெண்டு ஜீரோஸ் அதாவது ஆல்ஃபா பீட்டா அந்த ரெண்டு ஜீரோஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதோட ரிலேஷன்ஷிப் என்ன அதை எப்படி செக் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சம் போடல, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் போட்டிருக்கேன். ஸோ ஃபோர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குவாட்ரெட்டிக் பாலினாமியலில் நம்ம வந்து அந்த மிடில் டைம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபேக்டர்ஸ் வச்சு ரெண்டு ஜீரோஸ், இப்போ குவாட்ரெட்டிக் பாலினாமியல்னால் ரெண்டு ஜீரோஸ் தான் வரும். ஸோ ரெண்டு ஜீரோஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது இது மிடில் டைம் ஸ்ப்ளிட் பண்ணணும்னா இப்போ அந்த லாஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ சப்போஸ் இங்கே எதுவுமே நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே வந்து இப்போ ஃபோர் இருக்கிறதுனால ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர். இப்போ வந்து இந்த ஃபோரோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ டூ டூஸ் ஆர் ஃபோர், அடுத்து ஒன் ஃபோர்ஸ் ஆர் ஃபோர்னு வருமா? ஸோ இந்த ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ இந்த சென்டரில் உள்ள இந்த நம்பர் வரணும், மைனஸ் ஃபோர் வரணும். அதே மாதிரி மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் வரணும், ஏன்னா இங்கே ப்ளஸ் ஃபோர் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒன். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் ஃபோர் கிடச்சிருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஃபோர் கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் இந்த மைனஸ் ஃபோர் கிடைக்கணும். ஸோ இங்கே மைனஸ் ஃபோர் வரணும்னா இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஆட் பண்ணால் ஃபைவ் வந்துடும், சப்ட்ராக்ட் பண்ணால் த்ரீ வந்துடும். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் ரெண்டுமே மைனஸ் போட்டோன்னா இப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஆகிடும். மைனஸ் டூ மைனஸ் டூ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபோர் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஃபேக்டர். ஸோ இதை தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபோர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எஸ் மைனஸ் டூ எஸ் ப்ளஸ் ஒன், இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ செப்பரேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபேக்டர் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் காமனாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா எஸ் காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. ஃபஸ்ட் இந்த ரெண்டு ரெண்டாக எடுத்துகிட்டு அதோடய ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த எஸ் வந்து சேமாக இருக்குது, அதே மாதிரி இந்த இது வந்து டூ டேபிளில் ரெண்டுமே போகும். ஸோ டூ எஸ்ங்கிறத நம்ம காமனாக எடுத்துக்க முடியும். டூ எஸ் அப்படின்னு எடுத்தாச்சு. பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும்னா டூ எஸ் இருக்கும். டூ எஸ் இன்ட்டு டூ எஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எஸ் ஸ்கொயர். ஓகேவா? அதனால டூ எஸ் பேலன்ஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி டூ எஸ் வந்ததுனால மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே எதுவுமே காமன் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் ஒன்னை வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போது உள்ளே என்ன வரும், டூ எஸ் மைனஸ் ஒன்று வரும். இப்போ ஏன் வந்து இங்கே மைனஸ் வருதுன்னா இந்த மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே மைனஸ் போட்டுட்டோம், இந்த இடத்துல வந்து ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா அங்கே தப்பாகிடும், ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ இங்கே மைனஸ் ஒன்று அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல ப்ளஸ் ஒன் இருக்கிற ஒரே காரணத்தினால இங்கே வந்து மைனஸ் ஒன்றுன்னு போடுறோம். ஸோ அதாவது இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு வந்து சேமாக தான் வரும், அதை வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னா இந்த ரெண்டில் காமனாக இருக்கிறதுனால டூ எஸ் மைனஸ் ஒன் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே டூ எஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டூ எஸ் மைனஸ் ஒன் டூ எஸ் மைனஸ் ஒன் இருக்குது. இதுக்கு மேலே அந்த ரெண்டு ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ டூ எஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணணும், டூ எஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூ எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன் ஆயிரும். இங்கேயும் சேம் அதே தான், ப்ளஸ் ஒன்று வந்துருச்சு. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இந்த டூ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷனில் வரும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, இங்கேயும் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ. அப்போ ஜீரோஸ் என்னது, இது ஆல்ஃபாவும் என்னது ஒன் பை டூ, பீட்டா ஒன் பை டூ. அதாவது இதோட மீனிங் என்னென்னா இந்த ஒன் பை டூ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாலினாமியல் ஜீரோ ஆகிடும். அதுதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல், அதுதான் மெயினான பாயிண்ட்டு. இப்போ இந்த நம்ம ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ நமக்கு வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ்னால் என்னென்னு படித்தோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா தான் சம் ஆஃப் த ஜீரோஸ். அது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், மைனஸ் பி பை ஏன்னு படித்தோம். மைனஸ் பி அப்படின்னா இந்த இடத்துல இதுனா இதுதான் வந்து பி, இது வந்து ஏ, இது வந்து சி. ஓகேவா? ஏன்னா நமக்கு
இப்போ நமக்கு ஃபார்மட் என்னென்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபார்மட்டு. ஸோ சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் வி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த சம் ஆஃப் த ஜீரோஸ் போட்டோம்னா இந்த டேர்ம்ஸ்லேருந்து போட்டோம்னா அது கரெக்டாங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ஃபாவுக்கு என்ன வருது 1/2, பீட்டாவுக்கு 1/2, அதுக்கப்புறம் இங்கே வந்து மைனஸ் பி பை ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் தான். இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து ஏங்கிறது 4, இதை நம்ம வந்து செப்பரேட்டாக எழுதிக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 4, பி இஸ் ஈக்குவல் டு -4, சி இஸ் ஈக்குவல் டு 1. சிங்கிறது இது, பிங்கிறது இது, ஏங்கிறது இது. ஃபஸ்ட்டு இந்த மூணு வேல்யூ வந்து எழுதிட்டோம், நம்மளுக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து பியில் இங்கே ஏற்கனவே -4 ஒன்று இருக்குது, ஸோ அதையும் போட்டாச்சு. பை ஏ என்னது 4. ஸோ இங்கே 1/2 1/2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2/2 கிடைக்கும். ஸோ 2/2 கேன்சல் பண்ணால் 1 ஆன்சர் கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ 4/4 என்ன கிடைக்கும், 1. அப்போது 1 இஸ் ஈக்குவல் டு 1, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம நேரத்தை பார்த்தோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து 1/2 × 1/2 இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சி என்னது 1, ஏ என்னதுனா 4. ஸோ இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பரை பண்ணணும்னா நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரையும் டினாமினேட்டரையும் பண்ணணும். அப்போ 1 × 1 = 1, 2 × 2 = 4. அப்போ பாருங்கள் இதுவும் சேமாக வந்துருச்சு. ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணியாச்சு, ஜீரோஸும் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட் ஒன் கிடையாது, ஃபஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி, நீங்களே போட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள், 6x² -3 − 7x கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஆர்டராக இல்லாமல் இருக்குது, அதாவது நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, லாஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கணும். இங்கே வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். 6x² − 7x − 3 சொல்லி எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து மிடில் டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த லாஸ்ட்டில் உள்ள கான்ஸ்டன்ட்டையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இல்லைனா விட்டுரலாம், பட் இங்கே வந்து 6 இருக்கிறதுனால 6 × 3 = 4. இங்கே வந்து -3 இருக்குது, அப்படின்னா -18 அதை நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் இந்த -16 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணுனா இந்த 7x கிடைக்கணும், அது மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதோட 18 ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுத போகிறோம். ஸோ 18 ஃபேக்டர்ஸ் என்னது, 2 டேபிளில் வரும். ஸோ 2 9s = வந்து நமக்கு 18 கிடைக்கும். அதே மாதிரி 3 6s = 18 கிடைக்கும். ஸோ இந்த 3 6ஸையும் ஆட் பண்ணால் 9 வந்துடும், சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வந்துடும். ஸோ இது வேணாம் நமக்கு. இப்போ 2 9ல் வந்து நமக்கு என்ன ஆகும்னா சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 7 கிடைக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 7 கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுது, இந்த நம்பருக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு இந்த நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் போட்டால் தான் நமக்கு -7 கிடைக்கும். அதாவது கிரேட்டர் நம்பருக்கு வந்து மைனஸ் சைன் போட்டால் தான் நமக்கு -7 கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் -2 போட்டுட்டு இங்கே +7 + 9 போட்டிங்கன்னா என்ன ஆகணும், ஆன்சர் +7 வந்துடும். ஸோ அந்த இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். கிரேட்டர் நம்பருக்கு தான் இந்த, ஏன்னா -7 நமக்கு வரப்போகுது, அதனால நம்ம வந்து இங்கே ப்ளஸ்ஸும் இங்கே மைனஸும் போடணும். +2 − 9 இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கனாலும் +9 × 2 = 18. ஸோ இந்த -18 கிடச்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த 7x இதையும் வந்து இதே ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்க போகிறோம்னா 6x² + 2x − 9x நெக்ஸ்ட்டு -3. இப்போ பாருங்கள், இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ இதில் காமனாக இருக்கக்கூடியது எக்ஸ் ஃபஸ்ட்டு காமன் எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே 2 டேபிளில் போகும். ஸோ அதையும் எழுதியாச்சு. இப்போது 2 டேபிளில் போகணும்னா இங்கே என்ன வரும், 3x பேலன்ஸ் இருக்கா. இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 3x × 2x = 6x² நமக்கு கிடைக்குது. இப்போ இங்கே 2x தான் இருக்கிறதுனால +1 வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல மைனஸ், இது ரெண்டுலேயுமே 3 இருக்கிறதுனால, அதாவது ரெண்டுமே 3 டேபிளில் போகும். ஸோ 3 வந்து காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ உள்ளே என்ன வரும், 3x + 1 வரும். இந்த இடத்துல ஏன் +1 வருது அப்படின்னா, இங்கே -3 +1 மல்டிபிள் பண்ணால் தான் இந்த -3 கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ப்ளஸ் மைனஸில் வந்து கொஞ்சம் கவனமாக போட்டுருங்க. அப்போது இந்த ரெண்டுமே காமன், எப்பயுமே இந்த சென்டரில் இந்த ரெண்டு டேர்ம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா இது ரெண்டு காமனாக தான் இருக்கும். அப்போ 3x + 1 வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2x - 3 இருக்குது, அதை போட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3x + 1 = 0, 2x - 3 = 0. அப்போது 3x = இந்த +1 இந்த பக்கம் போகும்போது -1, அப்போ x = -1/3. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 2x = +3, x = 3/2. இப்போ பீட்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள்,
இதில் நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் 1/3, பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 3/2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ், சம் ஆஃப் த ஜீரோஸ், இதுதான் வந்து பாலினாமியல் ஆஃப் ஜீரோஸ். இந்த பாலினாமியல் ஆஃப் ஜீரோஸ், இந்த ஆல்ஃபா பீட்டா அந்த வேல்யூ வந்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பாலினாமியல் வந்து ஜீரோ ஆகும். ஸோ அதனால தான் இது பாலினாமியல் ஆஃப் ஜீரோஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜீரோஸ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கடுத்து நம்மளை வெரிஃபை பண்ண சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் என்னது, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன போடணும், மைனஸ் பி பை ஏ. அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ண சொன்னேன், ஏயோட வேல்யூ எழுதிக்கிறோம், பியோட வேல்யூ எழுதிக்கிறோம், சியோட வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ மூணையும் எழுதி வச்சாச்சு. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா மைனஸ் 1/3 பிளஸ் 3/2 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், மைனஸ். இந்த ஃபார்முலாவோட மைனஸை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். பியோட வேல்யூ மைனஸ் 7 இருக்குது, பை ஏ வந்து 6. இப்போ இது ரெண்டுக்கும், இது ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம்னா இப்போ வந்து இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ், அதனால் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதை எல்சிஎம். 3 2 6. ஸோ இங்கே 6 வரணும்னா இங்கே 2 மல்டிபிள் பண்ணணும், இங்கே 3. ஸோ டினாமினேட்டரில் பண்ணும்போது எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் சேம் நியூமரேட்டர்லையும் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ இங்கே வந்து -2 வருது, இங்கே +9 வருது, இங்கே என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 7/6 கிடச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், -2 இருக்குது, +9 இருக்குது. அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். அப்போ இங்கே 7/6 இஸ் ஈக்குவல் டு 7/6. நம்ம வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸுக்கும் பண்ணணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, இதுதான் ப்ராடக்ட். ஸோ ஆல்ஃபா வந்து என்ன இருக்குது, -1/3 இன்ட்டு 3/2. சி என்ன இருக்குது, -3/2. ஏ வந்து 6. ஸோ இதை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ -1/2 வருது. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள், -1 × 3. எப்பயுமே நியூமினேட்டரையும் நியூமினேட்டரையும் பண்ணணும், டினாமினேட்டரையும் டினாமினேட்டரையும் பண்ணணும். ஸோ 1 3 3, -×+ என்ன வரும், மைனஸ் வரும். அதாவது சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது, ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அது மைனஸில் தான் வரும். அதுக்கப்புறம் 3 × 2 மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/2. இங்கேயும் -1/2 இருக்குது, இங்கேயும் 1/2 இருக்குது. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், 4th 1, 4u² + 8u கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ நம்மளால் இப்போ வந்து மிடில் டேர்ம் செப்பரேட் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, 4u அப்படிங்கிறது காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. ஏன்னா இந்த 8 4 டேபிளில் போகும், இங்கேயும் யூ இருக்குது, இங்கேயும் யூ இருக்குது. ஸோ 4u வந்து காமனாக எடுத்துக்கிட்டோம். அப்போ உள்ள என்ன வரும், u+2 வரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4u × u வந்து 4u² கிடைக்கும். 4u × 2 வந்து 8u கிடைக்கும். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4u = 0 அப்படின்னு ஒரு ஃபேக்டரும், u+2 = 0 அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஜீரோஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ u = 0/4. இங்கே என்ன வரும்னா, +2 இந்த பக்கம் போகும்போது -2 ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபாங்கிறது வந்து 0, பீட்டாங்கிறது வந்து -2, 2 0, குவாட்ரெட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா பீட்டா வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் நமக்கு என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. இந்த இடத்துல வந்து இப்போது ஏயோட வேல்யூ வந்து 4 ஆகவும், பியோட வேல்யூ வந்து 8, சி வந்து இல்லை, அதனால் அதை வந்து 0 வச்சுக்கிறோம். ஏன்னா 0 இருக்க போய் தான் அது வந்து இல்லை. ஸோ இந்த 3 வேல்யூஸை வந்து எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கும்போது 0 + -2 இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு, பியோட வேல்யூ வந்து 8, ஏயோட வேல்யூ 4. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு -2 கிடைக்குது. இங்கேயும் பாருங்கள், 0 + −-2 = -2. இப்போ இது என்ன ஆகும், -2 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ -2, இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கா, இது வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோ என்னது, α × β = c/a. இப்போது ஆல்ஃபா வந்து 0, பீட்டா வந்து என்னது, -2. இப்போ 0 எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0 போட்டாச்சு. இங்கே வந்து என்னது, சி வந்து 0, ஏ வந்து 4. ஸோ இதுவும் என்ன வரும், நம்பரால் இந்த 0 வந்து 4 டிவைட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போது 0 = 0. இப்போ இதையும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, ரொம்ப ஈஸி. அடுத்த சம் பார்க்க போகிறோம். இந்த சம் பாருங்கள், t²-15 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளால் இதில் மிடில் டேர்ம் வந்து கிடையாது, பட் இது வந்து குவாட்ரெட்டிக் பாலினாமியல் தான். என்னோட இதோட டிகிரி வந்து 2 வந்ததுனால இது வந்து குவாட்ரெட்டிக் பாலினாமியல். பட் நம்மளால் மிடில் டேர்ம் வந்து செப்பரேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த டீங்கிறது வந்து இடையில. இப்போ நம்மளுக்கு ஃபார்மேட் எப்படின்னா, ax² + bx + c இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து மிடில் டேர்ம் செப்பரேட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து அது இல்லாததுனால நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. அதுக்கு வேறு என்ன வழி அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து a²-b² அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அது என்னது, a + b, a - b வரும்.
ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து அதோட ஃபேக்டர் இதுக்கு வந்து நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஏ ஸ்கொயர் பதில் டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ 15 இருக்குது. 15 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 15 வரும். இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ரூட் 15 ஸ்கொயர் அப்படின்னா, இப்போ வந்து ரூட் 15 இன்ட்டு ரூட் 15 அர்த்தம், ரெண்டு ரூட் 15 சேர்ந்தால் நமக்கு என்ன வரும், ரூட் 225 கிடைக்கும். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 15 கிடைக்குது. ஸோ 15 அப்படிங்கிறது ரெண்டு ரூட் 15 சேர்ந்தால் நம்மளுக்கு 15ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, டி ஸ்கொயர் மைனஸ் ரூட் 15 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிட்டோம். சரியா? இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு டி, பி இஸ் ஈக்குவல் டு ரூட் 15, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ டி ப்ளஸ் ரூட் 15, இன்னொன்று டி மைனஸ் ரூட் 15. அப்போ என்ன வரும், டி ப்ளஸ் ரூட் 15 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டு ஜீரோஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டி மைனஸ் ரூட் 15 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும், டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 15, டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 15 கிடச்சிருச்சு. இது வந்து ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு. இப்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 15, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் 15 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ எழுதியாச்சு. இப்போ வெரிஃபை பண்ணணும். இப்போ நமக்கு கொடுத்த அந்த குவாட்ரேட்டிக் பாலினாமியல் வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏயோட வேல்யூ என்னென்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டீயா டி ஸ்கொயரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்றுன்னு எழுதிக்கிட்டோம். பி வந்து, அதாவது இப்போ இடையில அந்த டீங்கிற ஒன்று இருந்திருக்கணும், அது இல்லை. ஸோ அப்போ இல்லைனா அது வந்து ஜீரோ. அதுக்கப்புறம் சி என்ன இருக்குது, மைனஸ் 15 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்ன, ஆல்ஃபாங்கிறது மைனஸ் ரூட் 15, பீட்டாங்கிறது ப்ளஸ் ரூட் 15. அப்போ என்னாச்சு, இது ரெண்டு கேன்சல் ஆகி ஜீரோன்னு கிடச்சிடும். இங்கே மைனஸ் பி பை ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே மைனஸ் ஜீரோ பை ஏ வந்து என்னதுக்கு 1. அப்போ என்ன வரும், ஜீரோன்னு ஆன்சர் வரும். ஸோ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 0, ரெண்டும் சேமாக வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோ பார்க்க போகிறோம். அது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ வந்து என்னது, ரூட் 15 இது மைனஸ் இருக்குது, இன்ட்டு ரூட் 15 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது ஆன்சர், நமக்கு சி வந்து மைனஸ் 15, ஏ வந்து 1னு இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 15 தான் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரூட் 15 ரூட் 15ன்னு சேர்ந்தால் ரூட் 225 வரும். அதோட ஸ்கொயர் ரூட் என்னென்னா 15 தான். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பல் போட்டுட்டோம். ஸோ மைனஸ் 15 கிடச்சிருச்சு. இங்கேயும் மைனஸ் 15 இருக்குது. ஸோ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ சிக்ஸ்த்து சம் பாருங்கள், 3x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. ஸோ இது ஈஸியாக நம்மளால் மிடில் டேர்ம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கான்ஸ்டன்ட் டேமையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 4 3 12. இங்கே ஆல்ரெடி நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் 12 போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த ஃபேக்டர் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 12ம் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னென்னா 1 இருக்கிறத அர்த்தம், ஒன்றுமே கொடுக்கலனா 1 இருக்கிறத அர்த்தம் 1 கிடைக்கணும். ஸோ இதை எப்படிலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, 2 டேபிளில் வருமா, 2 6 போடலாம், அடுத்து வந்து 3 4 போடலாம், அடுத்து 1 12 போடலாம். ஸோ இதை போடும்போது என்ன நமக்கு வந்து, எதில் வந்து ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும் அப்படின்னா, இதில் மட்டும்தான் கிடைக்கும், இதிலலாம் கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே மைனஸ் 1 வரணும். அப்போ வந்து கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா, இப்போ இது இந்த ரெண்டு முறை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். அப்போ இங்கே வந்து நமக்கு மைனஸ் 1 ஈஸியாக கிடச்சிடும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதும் நமக்கு இதில் மைனஸ் 12 கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு நம்பர் இருக்குது. இதை வச்சு எப்படி ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3x² இருக்குது. நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா, இந்த 3-ஐ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன், ப்ளஸ் 3x. நீங்கள் யோசிக்கலாம், இதை போடக்கூடாதா இதை போடக்கூடாதா, எதை வேணால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் ஃபேக்ட் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ 3x போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன இருக்குது, மைனஸ் 4x இருக்குது, மைனஸ் 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுலேயே காமனாக இருக்கக்கூடிய இது 3 தான், 3x தான். ஸோ அதனால் 3x வந்து வெளியெடுத்தாச்சு. அப்போ பேலன்ஸிங் வந்து x இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது, முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து மைனஸ், இங்கே ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடியது 4, அதனால் 4 வந்து வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ x ப்ளஸ் 1 வந்துருச்சா. இப்போ வந்து 3x மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 1, சாரி இங்கே 1 போடலை, 1. இப்போ கரெக்டாக வந்துருச்சு, நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ வந்து இதை ஏன் ஃபஸ்ட்டு போடக்கூடாது அப்படின்னா, அதையும் போடலாம். அதை போட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 3x² எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும், மைனஸ் 4x, அடுத்து ப்ளஸ் 3x மைனஸ் 4, இந்த மாதிரி இருக்குது. சரி, இது மாதிரி இருக்கும்போது எது வந்து இதில் காமனாக இருக்குது அப்படின்னா, எக்ஸ் மட்டும் தான் காமனாக இருக்குது. அதனால் எக்ஸை வந்து வெளியில் எடுத்துடுறோம். ஓகே,
அடுத்தது பேலன்ஸ் இருக்கக்கூடியது இங்கே 3x இருக்குது. அடுத்து இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா மைனஸ் 4 பேலன்ஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே 1, இது ரெண்டுலேயும் எதுவுமே காமனாக இல்லை, அதனால் 1 மட்டும் வெளியில் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டோன்னா இது அப்படியே எழுதிட வேண்டியதுதான், 3x - 4. இப்போ இந்த 1-ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபேக்டர் அப்படியே கிடைக்குமா, இந்த ஆன்சர், இந்த பாலினாமியலோட ஆன்சர் அப்படியே கிடைச்சிடும் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள், x + 1 - 3x - 4 கரெக்டாக வந்துருச்சா? அதனால் எப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். நம்ம எப்படி வேணால் நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி போட்டுக்க வேண்டியதாக, சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. மைனஸ்ன்னு இருக்க இடத்துல மைனஸ் தான் போடணும். இப்போ இங்கே வந்து கிரேட்டர் நம்பருக்கு போட்டால் தான் நமக்கு வந்து -1 கிடைக்கும் ஸ்பிளிட் பண்ணும்போது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணுமே தவிர மற்றபடி எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஆன்சர் நமக்கு வந்துருச்சு, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இப்போ நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3x - 4 = 0, x + 1 = 0. அப்போ 3x = இந்த -4 இங்கே வந்துபோது +4. அப்போ x = 4/3. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3. அடுத்து இங்கே வந்து x = -1. அப்போ பீட்டாவோட வேல்யூ -1. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சம் ஆஃப் த ஜீரோஸ் என்னது, ஆல்ஃபா +பீட்டா = -b/a. அப்போ இங்கே நம்ம ஏபி எழுதிக்க வேண்டியதான், a = 3, b = -1, c = -4. அப்போது ஆல்ஃபா +பீட்டான்னது 4/3 ப்ளஸ் இங்கே -1 இருக்குது, அதை போட்டாச்சு. இங்கே மைனஸ் ஏற்கனவே இது நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் இருக்கிறது. அடுத்து பியோட வேல்யூ -1. அதுக்கப்புறம் பை ஏ வந்து என்னது கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இது ஃப்ராக்ஷன் நம்பரை நம்ம வந்து ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் வந்து எடுக்க போகிறோம். எல்சிஎம் என்ன வரும்னா 3 தான் வரும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தானே நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ பண்ணுறோம். ஸோ 4 இங்கே வந்து 3-ஆல் மல்டிப்புள் பண்ணணும். பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா -3 கிடைக்கும். இங்கே -(-) ஆயிரும். ஸோ +1/3. இங்கேயும் 4-லேருந்து 3-ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 1. ஸோ 1/3 = 1/3 ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோ செக் பண்ண போகிறோம். α × β = c/a. α என்னது 4/3, பீட்டா வந்து -1. இங்கே வந்து சி என்ன இருக்குன்னா -4 இருக்குது, ஏ வந்து 3 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இதை வந்து அப்படியே டைரெக்டாக பண்ணிட வேண்டியதுதான். கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், நியூமரேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டினாமினேட்டர். அப்போ -4/3 = -4/3. இப்போ வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் அ குவாட்ரெட்டிக் பாலினாமியல். இப்போ வந்து முன்னாடி என்ன கொடுத்தாங்கன்னா, பாலினாமியல் கொடுத்தாங்க, ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ செகண்ட் செம்மில் நம்ம வந்து குவாட்ரெட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த ஜீரோஸ்னால் என்னது, α + β, அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, √2 கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராடக்ட்னா என்னது, α × β, அந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கொடுத்துட்டாங்க, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், குவாட்ரெட்டிக் பாலினாமியல் வந்து ஃபார்ம் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். x² - sum of zeros. சம் ஆஃப் ஜீரோஸ்னால் என்னது, α + β, அதோட வேல்யூ வந்து இங்கே போடணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் என்னது, α × β, அதோட வேல்யூ போடணும். இந்த இடத்துல எக்ஸுங்கிறத போட்டுக்கணும், சரியா? ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்தது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், x² அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ மைனஸ் சிம்பிள் இங்கே இருக்குது, அதனால் மைனஸ் அப்படியே போட்டாச்சு. சம் ஆஃப் ஜீரோஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, √2 கொடுத்துருக்காங்க. ஸோ √2, அதுக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, ஸோ அதை போட்டுக்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, என்னது, 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து 3 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதனால் 3-ஐ வந்து காமனாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எல்லாத்துக்கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும், இது எல்லாமே வந்து சேமாக இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து ஃபர்தராக பண்ண முடியாது, ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து 3-ஆல் மேலே கீழே எல்லாத்துலேயும் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே வந்து 3 இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லை. ஸோ இதை பண்ணும்போது இதில் ஃபஸ்ட் ஒன்றில் 3x² வரும், செகண்ட் ஒன்று பாருங்கள் -3√2x வரும், இதில் +1 வந்துருச்சு. ஸோ இப்போ = 0 அர்த்தம். இப்போ இந்த 3 வந்து இந்த ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும்னா 0 வந்துடும். அதனால் இந்த 3-ஐ வந்து நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போ கிடச்சிருச்சு, ஃபார்மேட் கிடச்சிருச்சு. என்னென்னா, இதுதான் குவாட்ரேட்டிக் பாலினாமியல். இப்போ நான் அடுத்த அந்த இதையும் உங்களுக்கு அந்த எப்படி வந்து இந்த 3 0 ஆகுறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். 3x² - 3√2x + 1 = இந்த 0 × 3 என்ன வரும், 0 வந்துடும். அப்போ 3x² - 3√2x + 1 = 0. அப்போ நமக்கு பாலினாமியல் என்னது, குவாட்ரெட்டிக் பாலினாமியல் இதுதான், 3x² - 3√2x + 1 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி சம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 னு கொடுத்திருக்காங்க இது ப்ராடக்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதாவது ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 5 னு கொடுத்துட்டாங்க சோ நம்ம வந்து குவாட்ரடிக் பாலினாமியல் வந்து ஃபார்ம் பண்ணனும் சோ அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம் x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ஜீரோஸ் x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோஸ் னு பார்த்தோம் சோ அப்ப நம்ம x ஸ்கொயர் போட்டாச்சு சம் ஆஃப் தி ஜீரோஸ் மைனஸ் சிம்பல் போட்டாச்சு சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது 0 அது பக்கத்துல என்ன இருக்கு x இருக்கு போட்டாச்சு அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரூட் 5 கொடுத்துருக்காங்க அதையும் போட்டாச்சு இப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போ எதுவுமே நம்ம இப்போ டினாமினேட்டரில் இந்த நம்பரும் இல்லை ஃப்ராக்ஷன் நம்பர் இல்லாதனால நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை இப்போ ஜீரோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அதுக்கு வேல்யூ இல்லை அதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 5 இப்படி எழுதி முடித்தாலே போதும் ஓகேவா இதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் மைனஸ் 1/4 பிளஸ் 1/4னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 1/4 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/4 சம் ஆஃப் த ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் நமக்கு ஃபார்முலா என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இங்கே வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து மைனஸ் 1/4 இருக்குது எக்ஸ் இருக்குது ப்ளஸ் அதுக்கடுத்து 1/4 இருக்குது ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் 1/4 எக்ஸு ப்ளஸ் 1/4 இருக்குது ஸோ இது மூணையும் ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் சேம் ஆக்கணும் ஸோ இந்த இடத்த மட்டும் 4 மல்டிபிள் பண்ணால் போதும் ஸோ பண்ணும்போது 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1னு கிடைக்குது கீழே வந்து 4 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும்போது இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு சம்மில் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்தோம்ல இது வந்து 0 ஆகிடும் ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன குவாட்ரடிக் பாலினாமியல் கிடைக்குதுன்னா 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது 1 எக்ஸ்ன்னு போட்டாலும் சரி இல்லை வெறும் எக்ஸ்ன்னு போடுங்க எக்ஸ் ப்ளஸ் 1 அவ்வளோதான் இதுதான் வந்து குவாட்ரடிக் பாலினாமியல்